ஹாய் எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக ரோஸ்லாம் வச்சுருக்காங்களே பிக்சரில் அப்படின்லாம் பார்க்க வேணாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பிக்சரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரிலாக்ஸாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, நீங்களும் அதை பார்க்கும்போது ரிலாக்ஸ் ஆவீங்க அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பிக்சர் வச்சுருக்கேன். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்ட் 2 டேஸ் உடைய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஓகே, வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஹேகியா சோஃபியா, சரிங்களா? என்னடா அது ஒரு பொண்ணுங்க பேர் மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படின்னா வச்சுருக்காங்க, நம்ம எதுவும் செய்ய முடியாது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தீட்ரல் சர்ச். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு எப்போ யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பைசன்டைன் எம்பையர் அப்படின்றவங்க தான், அதில் இருக்க கிங் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு சர்ச்சை. ஆனால் அதை வந்து ஒரு 1453 பார்த்தீங்கன்னா மாஸ்கா ஒட்டமேன் எம்பையர் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து ஒரு மாஸ்க் தான், சரிங்களா? இது வந்து இந்த ஹிஸ்டாரிக் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல் அப்படின்ற அந்த இடத்துல இருக்குது. அந்த இஸ்தான்புல் அப்படின்ற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கியில் இருக்குது, சரிங்களா? இப்போ டர்க்கியில் இருக்கிற இந்த ஒரு ஹிஸ்டாரிக் ஹவுஸை பற்றி நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன் சைட், சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறையா யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்கா, அதே மாதிரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ சைட்ஸும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரீசெண்டாக நியூஸில் வந்தது, எக்ஸாமில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஓகே, அடுத்த டாபிக் பார்க்கலாம். அசீம் போர்ட்டல். ஸோ அசீம் போர்ட்டல் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய கேபினட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அது ஃபுல் அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மன் பார் ஸ்கில்டு எம்ப்ளாயி எம்ப்ளாயர் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு? இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் அ பெட்டர் நியூ வேர்ல்டு, ரைட்? பி த ரிவைவல் இந்தியா அண்ட் த பெட்டர் நியூ வேர்ல்டு தான் இதோட தீம். இதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா பிஸ்னஸ், கல்ச்சர் டெவலப்மெண்ட், பேசிக் ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் டெவலப் பண்ணும். இந்த போர்ட்டல் அவங்க ரீச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சஸ்டைனபிளான லைவ்லிஹுட் கொண்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் த பெட்டர் ஃபியூச்சர் பியாண்ட் COVID-19. இந்த COVID-19 அட்டாக் தாண்டியும் நம்மளால் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்க முடியும்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் இந்த அசீம் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே 2020. ஸோ வருஷம் 10th July தான் நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். 2 scientists பேரில் தான், அவங்கள ஹானர் பண்ணுற விதமாக நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம். அந்த 2 scientists யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கே ஹச் அலி குன்ஹி, டாக்டர் ஹச் எல் சௌத்ரி. ஸோ இவங்க 2 பேருடைய பேரில் ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அவங்களையே ஹானர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரீடிங் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா ஹைஃபோஃபைசேஷன். ஸோ இந்தியாவுடைய மேஜர் கார்ப்ஸ் அதோடைய ப்ரீடிங் டெக்னாலஜியை இவங்க தான் ஃபஸ்ட் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுடைய பேரில் தான் இந்த டே நம்ம கொண்டாடுறோம். இப்போ கட்லா மீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மா மீன் தான் அது, ஆனால் அதை நம்ம கம்மால எப்பயுமே தண்ணி இருக்க மாட்டேங்குது, ரைட்? நம்மளுக்கு வந்து மான்சூன் எப்போ நம்மளுக்கு ஃபேவராக இருக்கோ அப்போ தான் கம்மாயிலே தண்ணி இருக்கும், அப்போ தான் நம்மளுக்கு ஃபிஷ்ஷும் கிடைக்கும். ஆனால் ஆல் டைமாக அந்த ப்ரீடிங் அதிகமாக இருக்கும்போது மக்களுடைய தேவையும் கன்சியூமர்ஸோட நீடும் அந்த ஃபிஷ்க்கு அதிகமாக இருக்கும்போது அது ப்ரீடிங் மூலியமாகவே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அந்த 2 scientists. ஸோ அதனால தான் இந்த டே வந்து அவங்க பேரில் கொண்டாடுறோம். நார்மலாக நீங்கள் வந்து அக்வா கல்ச்சர் ஃபார்முக்கு போனீங்கன்னா மேஜரான ப்ரீடிங் ஃபிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்லா மீனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரோகு, அதுக்கப்புறம் வந்து மிரீகல். ரோகு அண்ட் மிரீகல் எனக்கே தெரியாது, கட்லா மீன் தான் எந்த சைடில் மதுரை சைடில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ இதுதான் top 3 அந்த ப்ரீடிங் செஷன்லேயே top 3 இருக்கக்கூடிய கன்சியூமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ், சரிங்களா? ஓகே, அடுத்த டாபிக் பார்க்கலாம். இந்தியா சைக்கிள்ஸ் ஃபார் சேஞ்ச் சேலஞ்ச். ஸோ இது ஒரு நியூ ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ், ஸ்மார்ட் சிட்டி மிஷனுடைய ஒரு ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ டு இன்ஸ்பயர் இந்தியன் சிட்டிஸ் டு குவிக்லி இம்ப்ளிமெண்ட் சைக்கிளிங் ஃப்ரெண்ட்லி. ஸோ சைக்கிளிங் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணணும், ரொம்ப அவங்களுடைய சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் வந்து சைக்கிளிங்குடைய பெனிஃபிட்ஸ், சைக்கிளிங்குடைய நீடை வந்து போய் சேர்க்கணும் சிட்டிஸில் அப்படின்றதுக்காண்டி
ப்ரொமோட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது, சரிங்களா? இன் ரெஸ்பான்ஸ் டு COVID-19. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வந்தால் உடனே ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறோம், மேரத்தான் போகிறோம், பீச் வாக் போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி சைக்கிளிங் இனிஷியேட்டிவ் COVID-19க்கு ரெஸ்பான்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இது எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, சிட்டிஸில் தான். சிட்டிஸில் அந்த சிட்டிசன்ஸ்க்கு சைக்கிளிங்கோட அவேர்னஸ் கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியா லைக் அண்ணா நகர், கேகே நகர்லாம் பேமெண்ட்டில் வந்து தனியாக சைக்கிளிங்க்கே பேமெண்ட் போட்டிருப்பாங்க. அதில் வந்து சைக்கிளிங் பண்ணணும் இல்லைனா வாக் பண்ணணும், ரெண்டு தான். வேறு எதுவும் பைக் கூட பார்க் பண்ணக்கூடாதுன்னெலாம் ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிட்டிஸ் பொல்யூஷன் சாரி பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 5 lakhs, ஸோ அவங்களுக்கு தான் இது ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் சிட்டிஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், ஸ்மார்ட் சிட்டி மிஷினுடைய ஒரு பேசிக் ஒன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம், வேர்ல்ட் பாப்புலேஷன் டே. ஸோ 10th July ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே, 11th July வேர்ல்ட் பாப்புலேஷன் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு சேஃப் கார்ட் த ஹெல்த் அண்ட் த ரைட்ஸ் ஆஃப் தி விமன் அண்ட் கேர்ள்ஸ் அமிட் த COVID-19 பேண்டமிக். ஸோ இந்த COVID-19 பேண்டமிக் அப்போது விமனுடைய ஹெல்த் அண்ட் ரைட்ஸ், கேர்ள்ஸுடைய ஹெல்த் அண்ட் ரைட்ஸை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்றது தான் அதோட தீம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எப்போது வந்து இதை ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP உடைய கவர்னிங் கவுன்சில் பாடி தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா 1989. அதே 11th July பார்த்திங்கன்னா 1987 11th July ஒரு சர்வே எடுத்துக்காங்க ஹோல் வேர்ல்டுக்கே, ஸோ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்கன்னு. ஸோ அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா 5 billion பாப்புலேஷன் அன்றைக்கி இருந்திருக்காங்க. ஸோ அந்த டேயில் சர்வே எடுத்தனால அந்த டேவே வேர்ல்டு பாப்புலேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 1989 ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, ஓகே? ஸோ இதுதான் பாஸ்ட் 2 days உடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ 60 subscribers இன்னையோட எனக்கு என்னோடய சேனலில். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ, பை பை, சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.